அருளின் காலமாம் தவக்காலத்தின் 22 நாள். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ அழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்பது இன்றைய நற்செய்தி. இது முற்றிலும் உண்மை என்பதை விவிலி அறிஞர்கள் தங்கள் ஆய்வுகள் வழியாக எடுத்து எம்புகின்றார்கள். திருச்சட்டத்தில் எழுதப்பட்ட அனைத்தும் 2000 ஆண்டுகள் கழித்து இன்றும் நம் அன்றாட வாழ்வில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இப்படி இறைவனின் கட்டளைகளை மீறி நடப்பவர்கள் விண்ணரசில் மிகச் சிறியவர் என்பதை ஆண்டவர் இயேசு அறிவுறுத்துகிறார். இறைமகன் இயேசு திருச்சட்டத்தை நிறைவேற்றவே இவ்வுலகிற்கு மனு உருவானார். வார்த்தையான இறைவன் வாழ்வாக மாறி மனுகுலத்தின் விடிவெள்ளியாய் மலர்ந்து மனித மடமையால் சிலுவையில் அறையுண்டு மீட்பின் ஒளியாய் உயிர்த்தெழுந்தார். இறை வார்த்தையானது கூறிய வாளை போன்றது. உண்மையின் நெறியில் வாழ்வோருக்கு அது ஒரு ஊன்றுகோல், பொய்மையை நாடுவோருக்கு அது ஒரு பிரம்படி. விண்ணரசில் எவர் பெரியவர் எவர் சிறியவர் என்பதை இயேசு மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். மனித மனமானது கல்வியிலும் அரசியலிலும் அதிகாரத்திலும் வர்த்தகத்திலும் செழித்தோங்குபவரை பெரியவர் என போற்றுவர். அவர் வழி வாழ முற்படுவர். ஆனால் ஆண்டவர் இயேசு இவர்களை சிறியவராக கருதுகிறார். உண்மையில் எவர் ஒருவர் திருச்சட்டத்தின்படி இறை வெளுமையங்களை தன் வாழ்வாக்கிக் கொள்கிறாரோ அவர் பெரியவர். மனித பார்வையில் பணமும் செல்வாக்கும் உடையவர்கள் பெரியவர்கள். ஆனால் விண்ணரசில் பெரியவராக இருக்க வேண்டுமானால் இறை வார்த்தையை ஏற்று வாழ வேண்டும். மக்கள் பார்வையில் சிறியவராக்கப்பட்டவர்கள் இறைவனின் பார்வையில் மதிப்பு மிக்கவர்கள் என்பதை நினைவில் கொள்வோம். விண்ணரசின் வாயில் கதவுகள் திறந்திருக்கின்றன நம் ஒவ்வொருவரின் வரவுக்காக.